ரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரருக்கு எழுந்து கட்டும் ஒழித்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷமாயிருங்கள் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பு சபைக்கு பரிசுத்த பவுலப்போஸ்தலர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை இது. சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். அதாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். எல்லோருமே நாம் சந்தோஷமாக இருக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் பொதுவாக உலக வாழ்க்கையிலே நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் நான் விரும்புகிற முறையிலே விரும்புகிற மக்களுக்கு நடைபெற்றால் நாம் சந்தோஷமாக இருப்போம், ஏற்றுக்கொள்வோம். நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளை விதமாக அவருடைய வாழ்க்கையிலே நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் போது சந்தோஷமாக இருப்போம். அதே நேரத்திலே நாம் விரும்பாத நிகழ்ச்சிகள், துன்பத்தின் துயரத்தின் தருகிற நிகழ்ச்சிகள் ஏற்பட்டால் சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அவனால் முடியும். சற்று கடினமான ஒரு செயலாக நமக்கு தோன்றும், ஆனால் அது அனுபவபூர்வமாக அனுபவிக்கும்போது தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நம்மை ஒன்று நாம் அதிகமாக சொல்லுவோம், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டால் நாம், அவன் எனக்கு அப்படி செய்துவிட்டான், இவன் எனக்கு இப்படி செய்துவிட்டான், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி பண்ணிவிட்டார்கள் என்று நாம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு மற்றவர்களை குறை சொல்லுவோம். மற்றவருடைய தீங்கான செயல்கள் எனக்கு விரோதமாக இருந்ததுனால தான், இருக்கிறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒன்றை நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பது மற்றவருடைய வேலை அல்ல. சந்தோஷமாக இருப்பது நம்முடைய வேலை தவிர நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மற்றவருடைய வேலை அல்ல. பொதுவாக நாம் சொல்லுவோம், கணவன் தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்கிறான், அவர்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்மை சந்தோஷமாக வைத்திருப்பது மற்றவருடைய வேலை அல்ல, அது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு. அதன் மூலமாகத்தான் நாம் நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். எப்பொழுது வேதம் சில அருமையான விஷயங்களை நமக்கு சொல்கிறது, எப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் என்று, கவலைப்படாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். மத்தேயு 6:25 சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்தேயு 6 குறிப்பிட்டு இருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று சரீரத்துக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. ஆனால் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது, உண்ண உணவு இல்லாமல், உடுத்துக்குள்ள ஆடை இல்லாமல், இருக்க இடமில்லாமல் இருக்கிற மக்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கடினம்தான், கடினமான செயல்தான். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தல் அல்லவா? அதாவது உங்களை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு தீர்மானம், திட்டவட்டமாக ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அது அவருடைய வேலையாக இருக்கிறது. அவர் பிள்ளைகளை சந்தோஷம் வைத்திருப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆக நாம் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை எங்கே தங்குவோம் என்று, இருக்க இடம், உடுத்துக்கொள்ள ஆடைகள், உண்ண உணவு, இவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
யார் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறானோ நிச்சயமாக அவன் இவைகளை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியும். ஆகவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. ஆகவே உண்ண உணவு இல்லாமல் இருந்தாலும், இருக்க இடமில்லாமல் இருந்தாலும், உடுத்துக்குள்ள ஆடைகள் இல்லாமல் இருந்தாலும், ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருந்தால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே நாளை குறித்தில் கவலைப்படாதேயுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் 31:5 சொல்கிறது. உமது கையிலே நாவி ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சங்கீதம் 31:5 சொல்கிறது. உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று தாவீது சொல்கிறான். நீர் என்னை மீட்டு கொண்டீர், ஆகவே என்னுடைய ஆவி உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் அதை நடத்த வேண்டும், நீர் நடத்தினால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தாவீது குறிப்பிடுகிறான். என்று சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அப்படியானால் நம்முடைய பாரங்கள், கவலைகள், பிரச்சனை எல்லாவற்றை கர்த்தர் மீது வைத்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், ஃப்ரீயாக இருக்க முடியும். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடு என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இன்னும் பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த விடுங்கள். ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய தேவை இது, என்னுடைய பிரச்சனை இது, எனக்கு முன்பு இருக்கிற ப்ராப்ளங்கள் இவைகள் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லிவிட்டால் போதும், தெரிவித்து விட்டால் போதும். நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விட்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஃப்ரீயாக சந்தோஷமாக உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் இந்த உலக வாழ்க்கையிலே கவலைப்படாமல் இருந்தால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். இன்னும் பார்த்தோமானால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால் அவனுடைய சுய பாவங்கள். அவனுடைய பாவங்கள் தான் அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கும். இருதயத்தை அது குத்தி கொண்டே இருக்கும், இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் ஆதியாகமம் 4:7 சொல்கிறது. இன்னும் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று எண்ணாகமம் 32:23 சொல்கிறது. ஏதாவது ஒரு தேவன் விரும்பாத செயலை செய்துவிட்டால் அது தொடர்ந்து நம் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும், நீ பாவத்தை செய்துவிட்டாய் என்று. அதற்கு பரிகாரம் தேடுவது மிக மிக கடினமான ஒரு செயலாக இருக்கும். ஆகவே பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாவம் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை முற்றிலுமாக கெடுக்க முடியும், அவனை சந்தோஷமாக வாழ அது விடாது. இன்னும் சங்கீதம் 32:3 சொல்கிறது, நான் அடைக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சங்கீதம் 32:3 சொல்கிறது. நான் அடைக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாவத்தை அடக்கி நமக்குள்ளே அடைக்க வைத்து கொண்டிருந்தோம் என்றால் எவ்வளவுதான் கதறி அழுதாலும் அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படாது. ஆகவே நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்திலே நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டோமானால் நம் இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் வந்து விடுகிறது. ஆகவேதான் சங்கீதம் 118:15 சொல்கிறது, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. யார் நீதிமான்? பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பிய மனிதனை வேதம் நீதிமான் என்று குறிப்பிடுகிறது. அவன் சுயத்தால் சுய நீதிக்காரன் அல்ல, அவனை நீதிமானாய் ஆக்கியவர் இயேசு கிறிஸ்து.
ஒரு மனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவன் மனம் திரும்பும் போது ஒரு மனிதன் நீதிமானாக மாறிவிடுகிறான். ஆகவே பாவம் செய்யாத பாவத்திலிருந்து மீண்டு பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பாதவரை அவனை வேதம் துன்மார்க்கன் என்றுதான் அழைக்கிறது. கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. பாவத்தை பாவி என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்புகிறவனை நீதிமான் என்று வேதம் அழைக்கிறது. ஆகவே அப்படி பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பிய மனிதனின் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறபடியினால் அவருடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பாருங்கள், எத்தனை மகிழ்ச்சியான ஒரு செய்தி. குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்று மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அந்த வீட்டிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் முறையே மாறிப்போகிறது. அவருடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் மாறிப்போகிறது. முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவை மகிழ்படுத்தும் முறையிலே வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சந்தோஷம் நிறைவாய் அந்த வீட்டுக்குள் வந்து விடுகிறது. கம்பீர சத்தம் உண்டாகிறது. பாவம் அறிக்கை செய்யப்படாத வரைக்கும் ஒரு மனிதனின் குரலிலே கம்பீரம் பார்க்க முடியாது. உண்மையிலேயே ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மக்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்புவார்கள், அவரோடு பழக விரும்புவார்கள், அவர் நீதிமான் என்று சொல்லுவார்கள். அவருடைய பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது என்று சொல்லுவார்கள். அநேக வேத காரியங்களை எனக்கு போதித்து எனக்கு சொன்னார் என்று சொல்லுவார்கள், பேச விரும்புவார்கள், பார்க்க விரும்புவார்கள். ஏனென்றால் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டு விடுகிறான். இன்னும் இருதயம் சுத்தமாகும் போது நிச்சயமாகவே நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அதைத்தான் ஆபகுக்கு 3:17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆபகுக்கு சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழங்கள் இல்லாமல் போனாலும் ஒலிவு மரம் பலனற்று போனாலும் வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி, நான் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் அவர் என்னை இரட்சித்து விட்டார். ஆகவே பொருளாதாரங்கள் நிலை, பண வசதிகள் மற்றும் எல்லா வசதிகள், செல்வம், செழிப்பு, சிறப்பு, நல்ல பெயர் புகழ் இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் இரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்கவே அவனால் முடியாது. அதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருந்தும் அனைவருக்கிடத்தில் பேசினால் தெரியும், நாம் நினைத்துக் கொள்வோம் பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன், ஒரு குறையும் இல்லை, கார், பங்களா, வீடு, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பெரிய ஃபேக்டரி, விதமாக ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வெளியிருந்து பார்க்கிறவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவனிடத்தில் பேசினால் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவன் சொல்லுவான், எல்லாம் இருந்தும் எனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஏதோ ஒன்றின் அழுத்தி கொண்டு இருப்பதை போல இருக்கிறது, யாரிடத்திலும் சந்தோஷமாக பேச முடிவதில்லை, இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை என்று சொல்லுவான். காரணம், இரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள் இல்லை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பிய ஒரு அனுபவம் அவனுக்கு இல்லாதபடியினாலே எந்த மனிதனாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள், வெளியிருந்து பார்க்கிறவர்கள், அவனுக்கு என்ன குறை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு கவலையும் இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று வெளியிருந்து பார்க்கிறவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தெரியும், அவன் உள்ளத்திற்கு தெரியும், அவனிடத்தில் இரட்சிப்பு இல்லாதபடியினாலே, மனம் திரும்பாதபடியினாலே இருதயம் அவனை வாதித்து கொண்டே இருக்கும், பாவம் அவனை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் ஆபகு தெளிவாய் சொல்கிறாள், எது இல்லாமல் போனாலும் என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏனென்றால் அவர் என்னை இரட்சித்து கொண்டார், என் இரட்சகர் அவர், ஆகவே அவருக்குள் நான் களி கூறுவேன் என்று ஆபகு தெரியப்படுத்துகிறார். இன்னும் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும்? மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். எபிரேயர் 2:15 சொல்கிறது, ஜீவகாலமெல்லாம்
மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஜீவகாலமெல்லாம் மரண பயம், மரணத்தினாலே மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ஏராளம் ஏராளம் இருக்கிறார்கள் ஜீவகாலமெல்லாம் வாழ்நாளெல்லாம். ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு யாரையாவது வஞ்சித்து இப்படியாவது அவன் பணம் சம்பாதித்து விட்டான் அல்லது உயர்நிலைக்கு வந்து விட்டான் என்றால் அவன் இருதயமனை வாதித்து கொண்டே இருக்கும். அவனால் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழவே முடியாது. ஆகவேதான் இந்த வார்த்தை விதமாக சொல்கிறது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ள அவன் யாவரின் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆகவே பாவம் மரண பயத்தை உண்டாக்கும், அதோடு மறித்தால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன் என்றும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே மரணத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம். ஆகையால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்புறம் வயது மிருந்து மனிடத்தில் பேசி கொண்டிருந்தேன், அவர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். வாலிப வயதிலேயே கர்த்தருடைய மகாவிரி கிருமையினாலே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்தார். அருமையான மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாம் காணச் செய்தார். எந்த குறையும் கர்த்தருக்கு வைக்கவில்லை. பிரச்சனைகள் வருவதெல்லாம் அவற்றை கர்த்தர் கிருபையாக இறங்கி அதிலிருந்து விடுதலை பெற வழிகாட்டினார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த வயது முதிர்ந்த நாட்களிலே. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், என் இயேசு கிறிஸ்து என்னோடு, நான் எத்தனை நாட்கள் இந்த பூலகத்தில் வாழப்போகிறேன் அத்தனை நாட்களும் என் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பார். நான் மறித்த பின்பு நான் இயேசு கிறிஸ்துவோடு போய்விடுவேன், இயேசு கிறிஸ்துவோடு நான் இருப்பேன் என்று சொன்னார். அருமையான ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிறார், நல்ல தீர்மானம், நல்ல வார்த்தைகளை சொன்னார். இந்த பூலோகத்திலே நான் வாழ்வரை என் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பார், நான் மறித்த பிறகு நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பேன், ஆகவே எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று சொன்னார். அது உண்மையான ஒரு சாட்சி. ஆகவே மரணத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, மறித்தால் இயேசு கிறிஸ்துவோடு போய்விடுவேன். பாருங்கள், மரணத்தை குறித்து பயம் இல்லை என்றால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் யோபு 19:25 சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாள் இந்த பூமியின் மீது நிற்பார் என்றும் என் கண்களாலேயே, அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே அவரை காண்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் யோபு. கடினமான ஒரு காலத்தை அவர் கடந்து போனார், பயங்கரமான ஒரு சோதனை. கர்த்தர் சாத்தான் மூலமாக அவனை சோதிக்கிறார். அந்த சோதனை நடுவே அவன் தளர்ந்து போய்விடவில்லை, சோர்ந்து போய்விடவில்லை, தேவனை புறக்கணிக்கவில்லை. அவன் இன்னும் தைரியமாய் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் இந்த பூமியின் மீது நிற்பார் என்றும் அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே அவரை காண்பேன் என்கிற ஒரு நிச்சயம். ஆகவே அந்த நிலையிலும் அவனால் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடிந்தது யோபுவால். இன்னும் பவுலப்போசனுடைய ஊழிய வாழ்க்கையிலே பயங்கரமான பாடுகளை, வேதனைகளை அனுபவித்தார். அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, நீதியுள்ள தேவன் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமில்லை, அநேகருக்கும், என்னை போல் வாழ்கிற அநேகருக்கும் அவர் தருவார் என்று நிச்சயமாகவே திட்டவட்டமாக கூறுகிறார். அவர் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஆனாலும் அந்த போராட்டமான வாழ்க்கை நடுவிலேயும் அவர் தைரியமாக சொல்கிறார். யோகி போன்றுதான் அவருடைய வாழ்க்கை அனுபவமும் இருக்கிறது. ஆகவே அவர் நல்ல போராட்டத்தை போராடி என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த பயங்கரமான பிரச்சனை நடுவிலேயும் அவர் தைரியமாக இயேசு கிறிஸ்து என்று கடைசி வரை நின்றார். அவர் உள் மனதில் அவர் சந்தோஷத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்.
இன்னும் ஊழியம் செய்வதன் மூலமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாகவும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். பிலிப்பே 2:17 சொல்கிறது, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்று அதே பவுலப்போஸ்தலர் பிலிப்பி சபை மக்களுக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். என்னை உருக்கி ஊழியத்தின் மீது வார்த்து விட்டாலும் சரி, நான் மகிழ்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவேன் என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆகவே ஊழியத்தின் மூலமாக நாம் நமது தேவாதி தேவனை பிரியப்படுத்த முடியும். ஏனென்றால் தானியேல் 12:3 சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 சொல்கிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திவிட்டால் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள செய்தால் அவர்கள் வானமண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்களாம். பாருங்கள், ஊழியம் செய்யும் மூலமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஆத்தும ஆதாய பணியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படும். ஆகிய அன்பு தேவ ஜனமே, எப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? கவலைப்படாமல் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற நிச்சயம் நமக்குள் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். மரணத்தை குறித்து பயம் இல்லாமல் இருந்தால் நான் இன்று மறித்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன் என்கிற நிச்சயத்தோடு மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துவதன் மூலமாகவும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆகவே சந்தோஷமாயிருப்பது நம்முடைய வேலை, நம்மை சந்தோஷம் வைத்திருப்பது மக்களுடைய வேலை அல்ல. அதை அறிந்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ளுவோம், கர்த்தருக்கு ஊழியத்தை செய்வோம். நிரந்தரமாக இந்த பூலோகத்திலாம் வாழ்வரை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழுவோம். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமது முடிவில்லாத கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையின் தேவன் ஆசீர்வதி, உமக்குள் சந்தோஷமாய் வாழ உமது பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவீராக. நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.